திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆ ராசாவிற்கு அவரது பிறந்த மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறப்பான வரவேற்பு அளித்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், அண்மையில் நடந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் இரண்டாவது முறையாக திமுக துணை பொதுச் செயலாளராக ஆ ராசா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது தொகுதியான நீலகிரி, மேட்டுப்பாளையம், அவினாசி உள்ளிட்ட இடங்களில் அவர் சென்றபோது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் எம்பி ஆ ராசாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதேபோல் அவர் பிறந்த மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று வரும் வழி எங்கும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் நகர எல்லையான கோனேரிப்பாளையம் 4 ரோடு புறவழிச்சாலையில் மாவட்ட ஒன்றிய பேரூர் ஊராட்சி கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் ஒன்று கூடி கெந்தி மேளம் பறையிசை முழங்க வான வேடிக்கைகளுடன் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் அவருக்கு மாபெரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பெரம்பலூர் காமராஜர் வளைவில் தனது வருகைக்காக காத்திருந்த தொண்டர்கள் பொதுமக்களை பார்த்த ஆ ராசா கைகளை அசைத்தவாறு வணக்கம் கூறியவாறே காரில் நின்றபடி வந்தார். பின்னர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார், அம்பேத்கர், காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் வலம் வந்த ஆ ராசாவிற்கு பெரம்பலூர் துறையூர் சாலை கடைவீதி பகுதியில் கிரேன் மூலம் சுமார் 10 அடி உயரம் கொண்ட மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அவளுக்கு அளிக்கப்பட்டது.